So next 12th business math la example 5.17. The population of a certain town is as follow. Population vandu kuduthirukku. Year population in lakh. It is given in lakh. So 1941 la begin panni 1993 varaikum 1991 varaikku irukku illaya. So inga 20 lakh begin panni லாஸ்ட் ஒன் 51 lakh. ஸோ இன்னர் சிட்டி இதனுடைய பாப்புலேஷன் வந்து இயர் வைஸாக கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் இட் இஸ் ஆஸ்க்டு யூஸிங் அப்ராப்ரியேட், நம்மளாக தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்கு. அப்ராப்ரியேட் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா எஸ்டிமேட் த ஃபாலோயிங் சாரி எஸ்டிமேட் த பாப்புலேஷன் எந்த பீரியடு கேட்டிருக்கு 1946. ஸோ இம்மீடியட்டாக இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டினில் எந்த என்ன கேட்டிருக்கோ அதுதான் வந்து எக்ஸ். அப்போ இந்த 1946 எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இடத்துல இருக்கும் இல்லையா 1946. ஸோ டேபிளில் நியரராக இருந்தால் யூஆர் யூஸிங் ஃபார்வர்ட் இன்டர்பிளேஷன் டேபிள். சின்ஸ் இட் இஸ் த வேல்யூஸ் நியரர் நியர் டு த இந்த டேபிள் பிகினிங்கில் வந்து இது இருக்குது. அப்போ எக்ஸ் நாட் எது, இதுதான் வந்து எக்ஸ் நாட். ஸோ இது வந்து எக்ஸு அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் நாட். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஃபார் த இயர் 1946. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1946. தென் த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ரிக்கேர்டு நியர் த பிகினிங் ஆஃப் த டேபிள். வி யூஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்பிளேஷன் ஃபார்முலா, ஃபார்வர்டு இன்டர்பிளேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என்எக்ஸ். எக்ஸ் நாட் ஏற்கனவே சொல்லியாச்சு, எக்ஸும் சொல்லியாச்சு. ஹெச் அப்படிங்கிறது இந்த வித்து 10 இயர்ஸாக டிஃபர் ஆகுது இல்லையா. அப்போ ஹெச்ங்கிறதுல இந்த ஃபார்முலா பற்றி இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஹெச் அப்படிங்கிறதுல என் போடும். அப்புறம் ஃபார்முலாவில் வந்து தொடக்கமாக நீ என்ன எழுதணும், ஒய் நாட். அடுத்தது டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர்டு ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட். இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கோ அந்தளவுக்கு ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அங்கே எழுதாதனால நான் எழுதியிருக்கிறேன் டெல் பவர் 4 ஒய் நாட். இடையில இங்கே மடிச்சு எழுதியிருக்கேன் டெல் பவர் 5 ஒய் நாட். நீ கவனமாக இருக்க வேண்டியது இங்கே 5 வந்தால் ஃபேக்டோரியல் 5, தென் இங்கே 4, இங்கே 4 இருக்கு இல்லையா, 4 இருந்தால் ஃபேக்டோரியல் 4. இங்கே ஃபேக்டோரியல் 4னால் மேலே 4 டேர்ம் இருக்கான்னு பாரு, 1, 2, 3, 4. அதே மாதிரி 5 இருந்தால் 5 டேர்ம்ஸ், 1, 2, 3, 4, 5. இது வந்து கவனமாக நீ வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்முலாவை சொல்லிட்டோம், எக்ஸ் இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது 1946, தென் எக்ஸ் நாட்டுக்கு 1941, ஹெச்சுக்கு 10, வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணினா த என் வேல்யூ இஸ் 0.5. இதோட கால்குலேஷன் இங்கே போட்டிருக்கு. நவ் வி ஃபார்ம் த ஃபார்வர்டு இன்டர்பிளேஷன் டேபிள், டிஃப்ரென்ஸ் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எக்ஸு ஒய்யு டெல் ஒய் டெல் ஸ்கொயர்டு ஒய் டெல் கியூப் ஒய் டெல் பவர் 4 ஒய் டெல் பவர் 5 ஒய் வரைக்கும் இருக்குது. ஏன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இங்கே, 1, 2, 3, தென் 4, 5, 6. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 6 டேர்ம்ஸ் அப்படின்னா 1 டிகிரி கம்மி பண்ணி இங்கே நம்ம வந்து டெல் பவர் 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நவ் வி ரைட் இந்த ஒய் இங்கே. இதெல்லாம் கிளாஸ் இன்டர்வலில் ஜஸ்ட் டைரக்ட் சம்மு, இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். 24 - 20, தென் 29 - 24, தென் 36 - 29, தென் 46 - 36, தென் 51 - 46. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். 5 - 4, தென் 7 - 5, தென் 10 - 7, தென் 5 - 10ங்கிறப்போ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நமக்கு இங்கே மைனஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் பார்த்துக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு 2 - 1, 1, 3 - 2, 1. இங்கே -5 இங்கே வர்றப்போ என்ன வரும், -3ன்னு வரும். இந்த இடத்துல ஏற்கனவே -5 இருக்குது. ஸோ -5 - 3 அப்படிங்கிறப்ப -8. தென் நெக்ஸ்ட்டு 1 - 1, 0, -8 - 1. இந்த இடத்துல என்ன ஆயிரும் நமக்கு, -1 ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து இதை கொண்டு போய் செப்பரேட் பண்ணுறோம். இப்போ -8 - 1 - 9, தென் -9 - 0 அப்படிங்கிறப்போ 9 சொல்லி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே மேலே அந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ எல்லாம் திருப்ப சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம்.
நான் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறேன். இதில் எது y நாட், இது பிகினிங்கில் வர்றது y நாட், y ஒன், y டூ, y த்ரீ, தென் y ஃபோர், அண்ட் திஸ் இஸ் y ஃபைவ். இது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கு. இந்த மார்க் பண்ண வேல்யூஸ் எல்லாமே எடுத்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் வந்து அதில் இல்லை, முடிஞ்சளவுக்கு அதை ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் ஒன் வந்து டிக் பண்ணியிருக்கு இல்லையா, இது மட்டும் வேணால் நான் கால்குலேட்டரில், ஏன்னா யூ ஆர் யூஸிங் நார்மல் கால்குலேட்டர், ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இந்த லாஸ்ட்டில் டிக் பண்ணது மட்டும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இங்கே பாயிண்ட் ஃபைவ், பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு 1.5, 2.5, 3.5, பாயிண்ட் இன்ட்டு 9 டிவைடட் பை 120, இட் கிவ்ஸ் 0.246093. இப்போ நம்ம பேக் சைடு அதோட ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கு பார், 0.246098 அது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ 21.69 லேக்ஸ்.